உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, நெருப்பு நெருப்பு! ஸ்ரீஜா போடவில்ல, நெருப்பு நெருப்பு எரியுது. காப்பாத்துங்க! கட் பண்ணியாச்சு. என்னாச்சு ஸ்ரீஜா, புடவையில எப்படி நெருப்பு பிடிச்சது? தெரியலம்மா, பக்கத்துல விளக்கு கூட எதுவும் இல்ல, எப்படி நெருப்பு பிடிச்சதுன்னே தெரியல. ஸ்ரீஜா, நெருப்பு எங்கேயாவது சுட்டுடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ஐயோ, எதனால புடவை தானா நெருப்பு பிடிச்சதுன்னு தெரியலையே. இந்த வீட்ல இப்படித்தான் அமானு விஷயங்கள்லாம் நடக்குது. தேவியம்மா, பெரியம்மா, தேவியத்தை போட்டு விழுந்துருச்சோட போட்டோ உடுத்துருச்சே. கண்ணாடி உடைஞ்சு போச்சா? ஆமா பெரியம்மா. போட்டோ எப்படி கீழே விழுந்தது? ஒரு பக்கம் ஸ்ரீஜா புடவையில நெருப்பு, இன்னொரு பக்கம் தேவி அக்கா போட்டோ கீழே விழுந்து கண்ணாடி உடைஞ்சு போச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த குழந்தை வந்த ராசிதான். நான் எவ்வளவு சொன்னாலும் நீங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. அங்க விளக்கு, கேஸ், அந்த மாதிரி ஏதாவது பொருள் இருக்கா? சம்பந்தமே இல்லாம புடவை தானா தீ பிடிச்சி எரியுது. வாங்க சார். என்ன வெண்ணிலா, இதுக்காக அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? என்னங்க விஷயம்? என்ன வெண்ணிலா, அர்ஜென்ட்டா வர சொல்லிட்டு இப்படி தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. முக்கியமான விஷயம் சொல்லணும். அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொன்னா என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன விஷயம்னு சொல்லுங்க, நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். அது நான் வந்து நான் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீஜா புடவையில நெருப்பு பிடிச்சது, அம்மாவோட போட்டோ கீழே விழுந்தது, இதெல்லாம் தாரா மேடம் அபசகுணமா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அது அது ஒண்ணும் இல்ல. ஆரம்பத்துல இருந்தே அந்த குழந்தைய அம்மாவுக்கு பிடிக்காது. சோ தத்தெடுக்கிறதுல அம்மாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல, அதனாலதான் அப்படி சொன்னாங்க. தாரா மேடம் அப்படி சொன்னதுல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். ஆனா ஸ்ரீஜா புடவையில நெருப்பு பிடிச்சது, உங்க அம்மா போட்டோ கீழே விழுந்தது, அது எதுவுமே தானா நடக்கல, அதுக்கு பின்னாடி சதி நடந்திருக்கு சார். என்ன சொல்றீங்க வெண்ணிலா? அபசகுணம் மாதிரி இருக்கணும்னு யாரோ பிளான் பண்ணிருக்காங்க சார். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? நீங்களா கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஸ்ரீஜா புடவை தீபிடிச்ச இடத்துல நான் போய் பார்த்தேன். அங்க இந்த ஒரசன தீக்குச்சி இருந்தது. அப்ப யாரோ ஸ்ரீஜா புடவைய பத்த வச்சிருக்கணும், தீக்குச்சிய அங்கேயே போட்டிருக்கணும். அதே மாதிரி போட்டோ விழுந்த இடத்தையும் போய் பார்த்தேன் சார். அங்கேயும் போட்டோ
தானா அறுந்து விழுந்த மாதிரி தெரியல. போட்டோ கீழே விழுணோங்கிறதுக்காகவே யாரோ போட்டோல இருந்த கம்பியை கட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இத ரெண்டையும் வச்சு பாக்கும்போது அபசகுணம் தானா நடக்கல, யாரோ பிளான் பண்ணி நடத்திருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது சார். நீங்க இத அங்கேயே சொல்லிருக்கலாம்ல? சொல்லிருக்கலாம் தான், ஆனா மாரி மேடம் ரொம்ப அப்செட்ல இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம யாரு என்னன்னு தெரியாம நான் இத சொல்லி அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதனாலதான் நான் சொல்லல சார். அதுவும் சரிதான், ஆனா இது யாரோட வேலையா இருக்கும்? கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்க கூடாதுன்னு நினைக்கிற யாரோ ஒருத்தர் தான் இத பண்ணிருக்காங்க. அந்த குழந்தைய தத்தெடுக்கிறதுல அம்மாக்கு விருப்பம் இல்லதான், ஆனா அவங்க இந்த அளவுக்கு எல்லாம் போக மாட்டாங்க. வேற யாரா இருக்கும்? யாரு கெடுக்க நினைச்சாலும் பரவாயில்ல சார், ஆனா ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும். மாரி மேடம் அந்த குழந்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால எக்காரணத்து கொண்டும் இந்த ஃபங்க்ஷன் நின்னுடக்கூடாது. அதை எப்பாடு பட்டாவது நல்லபடியா இந்த ஃபங்க்ஷனை நடத்தி முடிக்கணும் சார். அம்மாக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு ஓபனாவே சொல்லிட்டாங்க. அதுக்காக அவங்க இத தடுத்து நிறுத்த இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் அப்ப இத வேற யாரு பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இத தடுக்கிறதுக்காக மண்டபத்துல ஏதாவது பண்ணாலும் பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் வேணிலா. சரிங்க சார், நானுமே கவனமா இருக்கேன், நீங்களும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க சார், பை. கடவுளே, எந்த தடங்களும் இல்லாம இந்த ஃபங்க்ஷன நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அந்த குழந்தை மாரி சூர்யா சாருக்கு தத்து புள்ளையா வரணும். நல்லபடியா நடத்தி கொடுங்க. உக்காருமா, சொல்லுமா. கொஞ்ச நாளாவே வீட்டுல ஏதேதோ நடக்குது சாமி. எல்லாமே குழந்தை வந்த நேரம் தான், குழந்தையோட ராசிதான் தாராத்த சொல்றாங்க. அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.